வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் மதுசினி. நாட்டின் நிர்வாகம் மற்றும் கொண்டு நடத்தல் என்பவற்றிற்கு பாரிய தடையாக 19 திருத்த சட்டம் காணப்படுகின்றது என அமைச்சர் திரு எஸ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது 20 திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டாலும் விரைவில் முழுமையான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக புதிய அரசியலமைப்பை வரைவதற்கு நிபுணர் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழு அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும். மிக முக்கியமாக நாட்டின் தேர்தல் முறைமையை விரைவாக மாற்ற வேண்டியுள்ளது. அத்துடன் தற்போதைய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 42 வருடங்கள் கழிந்துவிட்டன. 19 தடவைகள் இந்த அரசியலமைப்பு திருத்தப்பட்டுள்ளது, அதாவது அரசியலமைப்பே மாறிவிட்டுள்ளது. அதுவே தற்போது மக்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ளது என புதிய அரசியலமைப்பை அரசாங்கம் விரைவாக கொண்டு வரும். நாட்டை கொண்டு நடத்துவதில் பாரிய தடைகள் 19 திருத்தம் காரணமாக ஏற்பட்டன. அதனை கடந்த ஆட்சியில் மக்கள் கண்டனர். அதனை நாம் மறக்க முடியாது. தடைகளை நீக்கி நாட்டை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். அதற்காகவே மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றது. தோல்விக்கு எவை காரணம் என வெளிப்படையாக தெரிந்தும் தோல்விக்கான காரணங்களை குழு அமைத்து தேடி ஆராய்கின்றார்கள். தேர்தல் காலங்களில் கூட்டமைப்புக்குள் இருந்த சிலர் இயக்கத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியதாலேயே கூட்டமைப்பு பாரிய தோல்வியை தழுவியது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். தீர்வு திட்டம் தொடர்பில் தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றியதாலும் பாரிய பின்னடைவை கூட்டமைப்பு சந்தித்துள்ளது. தோல்விகளையும் தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு எதிர்காலம் நோக்கி முன்னோர வேண்டும். இல்லையில் கழுதை தேர்ந்து கட்டுரமான கதையை விட மோசமாக மாறிவிடும். டெலோ எங்கு உள்ளதோ அங்குதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும். கூட்டமைப்பில் இருந்து யாரும் பிரிந்து செல்லலாம், ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிக்க முடியாது, அழிக்கவும் விடமாட்டோம். சஜித் பிரேமதாச போன்றோரை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரித்திருந்தனர். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தமிழ் மொழி ஆதிமொழி என உரையாற்றியமைக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் யாருக்கு ஆதரவு அளித்தார்களோ அவர்களை அதிகளவில் எதிர்ப்புகளை வெளியிட்டனர். ராஜபக்ச சகோதரர்களுக்கு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் சிங்கள மொழியையும் பௌத்த மொழியையும் முன்னிலைப்படுத்துவதாலும் தெற்கில் பலத்த ஆதரவு பெருகியது. இதனை அவதானித்த எதிர்கட்சிகள் ராஜபக்ச சகோதரர்களின் வழிகளை கையாளத் தொடங்கியுள்ளன. ராஜபக்ச சகோதரர்களை விட சரத் பொன்சேகா சஜித் தலைமையிலான எதிர்கட்சியினரே அதிக இனவாத கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுக்கு எதிரான துவேசத்தை தூண்டி வாக்கு வங்கியை அதிகரிப்பது இவர்களது நோக்கம் என வெளிப்படையாக தெரிந்தது. தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக நாம் ஒன்றுபட வேண்டிய தேவை உள்ளது. கிழக்கு மாகாண தொல்லியல் செயலணியில் பௌத்த பிக்குகளும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளும் என முழுவதுமாக சிங்கள மொழி பேசுபவர்களே நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் தமிழர்கள் வந்தர் குடிகள் என கூறுவதற்கான ஆதாரங்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நாம் ஒன்றுபடாது விட்டால் தமிழர்கள் தேசிய இனமெல்ல வந்தோர் குடிகள் என்பதை நிரூபித்து விடுவார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை என்ன செய்தார்கள் என்று கேட்டவர்கள் தற்போது நாடாளுமன்றம் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் கூட்டமைப்பு செய்வதை விட மேலதிகமாக என்ன செய்துவிடப் போகின்றார்கள் என்பதை மக்கள் உணர்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசமைப்பை ஏற்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு உறுப்பினர் ஒருவரை மேற்கோள் காட்டி சிங்கள வார இதழொன்று செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. புதிய அரசமைப்பை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இயற்ற முடியும் எனவும் அதனை 2021 ஜனவரியில் அரசிடம் கையளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் எதிர்பார்ப்புள்ளதாகவும் குறித்த நிபுணர் கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் பல்துறையினரிடமும் புதிய அரசமைப்பு குறித்து கருத்துக்கள் ஆலோசனைகள் உள்வாங்கப்பட உள்ளன. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசமைப்பில் 12 சரத்துக்களை தவிர ஏனைய அனைத்து விடயங்களும் புதிய அரசமைப்பினூடாக மாற்றியமைக்கப்பட உள்ளது என தெரிய வருகின்றது. அவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த மதம், தேசிய கீதம், தேசிய கொடி மற்றும் நாட்டின் ஒருமைப்பாடு ஆகியவற்றில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக 12 சரத்துக்களில் எவ்வித மாற்றமும் வராது எனவும், ஏனைய சரத்துக்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது நீக்குவதற்கோ நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலம் போதும் என்பதால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய தேவை ஏற்படாது. இதனை 21வது திருத்த சட்டமாக கருதாமல் புதிய அரசமைப்பாகவே அடையாளப்படுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் நிபுணர் குழு கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாட உள்ளது எனவும் அந்த நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். 20வது திருத்த சட்டத்தினை அமுலாக்குவதன் மூலமாக பாசிசவாத ஆட்சியினை நிரந்தரமாக நிறுவும் முனைப்பில் ராஜபக்ச அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களை இணைத்துக் கொண்டு இலங்கையில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர், தமிழர்களை புறக்கணித்து உருவாக்கப்பட்டதுதான் வரலாறு என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அடுத்து கொண்டு வரப்பட்டுள்ள 20வது திருத்த சட்டத்தினை மேற்கொண்டு தனியொரு வருடத்தில் அனைத்து அதிகாரங்களையும் குவிக்கும் முனைப்பில் அரசாங்கம் செயற்படுகின்றது. இது நாட்டில் ஒரு பாசிசவாத ஆட்சியை நிலைநிறுத்துவதையே உள்நோக்கமாக கொண்டது.
இந்த செயற்பாடானது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை மேலும் நசுக்கும் ஒரு நடவடிக்கையாகவே தாம் பார்ப்பதாகவும், இந்த செயற்பாட்டிற்கு தமது கட்சி கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் மேற்கொள்ளும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக 20வது திருத்தமானது ஜனநாயகத்திற்கு முடிவு கட்டும் வகையிலான ஒன்றாக உள்ளதுடன் நாட்டில் காணப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களின் சுயாதீன தன்மை எதிர்வரும் காலங்களில் கேள்விக்குறியாகும் வகையில் அதற்கான பதவி நியமனங்கள் அனைத்தும் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற ஜனநாயகமும் கேள்விக்குறியாகும் நிலைமையை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள அவர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்.